மட்டும் புரியும். இது அசாதாரணம்னு கூடவா புரியாத? எத்தனையோ போறா, எத்தனையோ பேர் வரா, அவர் போறா, உனக்கு என்ன அப்படின்னு சொல்லுவா இல்லையா, சொல்லுவாளா? இது மட்டி பரம மட்டி பார்த்தா கூட இது அசாதாரணம்னு தெரியும், இது சாதாரணம்தான் அப்படின்னு தெரியாது. அசாதாரணம்னு புரியும், ஆனா இன்னதுன்னு புரியாது. அது புரிஞ்சாலே போறோம். தோள் கண்டார் தோளே கண்டார், ராமபிரானுடைய தோளை பார்க்கிறவர்கள் அப்படியே என்ன அழகு, என்ன தோல். விநீதி விநீதியா இருக்கிறவோ திருவடிய பார்க்கிறார், அந்த சரணம் இருக்கிற அழகையே பார்த்தாள் கண்டார் தாளே கண்டார். தீர்க்கமான கைய பார்க்கிறார், யாரே வடிவினை முடிய கண்டார். பாதாதிகே சாந்தம் பூரா யார் பார்த்துட்டான், அந்தந்த கண் அந்தந்த இடத்துல லயமாறுதுனால இந்தண்ட திரும்பல. அயோத்தி வீதியிலையும் வால்மீகி சொல்றார், இங்க சொல்றார் கம்பன், அயோத்தி வீதியில நகிதஸ்மான் மனக்கஷ்டிதே சட்சுஷீவா நரோத்தமாதே நரசக்னோத்யபாக்ரஷ்டும் அதிக்ராந்தே பிராகவே என்று அவரிடத்துல வெச்ச கண் வாங்க முடியாம மற்றவர்கள்லாம் நின்னதை வர்ணிக்கிறார். அதிக்ராந்தேபி ராகவேன்னு அதுதான் அப்படி வர்ணிச்சுன்னு வர. அப்புறம் ஜனங்கள் பேசுவாள், பார்த்தவாள்லாம் பேசுவாள் இல்லையா. தஜரதன் புதல்வன் என்பார், தாமரை கண்ணன் என்பார், மயல் உடை துலகம் என்பார், மானிடன் அல்லன் என்பார், புயலிவல் வேணி என்பார், பூவையே பொருதும் என்பார், கயலுகள் கடலுள் வைகும் கடவுளே காணும் என்பார். ஒன்னும் ஆச்சரியத்திலே ஆச்சரியமான ஒன்ன பார்த்துட்டா அப்படியே பேச்செல்லாம் அடங்கி தன்னாயிடுவா சில பேர். சில பேர் ஓயாம அதை பத்தியே பேசின் இருப்பார். இந்த தன்னாயிட்டதே வால்மீகி ராமாயணத்துல சொன்னார், அதையே பேசுறதே கம்பராமாயணத்துல சொல்ற. அவரவர்கள் அவரவர்களுக்கு தோணினத தனக்குதான் சொந்தம் மாதிரி, தனக்கு ரொம்ப நாளா தெரியும் மாதிரி, தாண்டான் அண்ணா அனுபவிச்சுட்டது மாதிரி, எனக்கு வேண்டியவர்ங்கிறது மாதிரி எல்லாரும் பேசிக்கிறாளா. இப்படி ஊரு பூரா பார்த்ததும் ஒரு பிரேம, ஒரு பகுமானம், ஒரு ஆச்சரியம், ஒரு ஆனந்தம், தனக்கு சொந்தங்கிற ஒரு உரிமை, இதெல்லாம் எல்லாருக்கும் உண்டாச்சுன்னா அத வந்து சீதனா பார்க்க அப்படின்னு ஒரு பாவம். ராமர் சீதைய பார்க்கணும், சீதை ராமரை பார்க்கணும், சீதைக்கு ராமர அருமை, ராமருக்கு சீதா அருமை. ரெண்டு ரெண்டு குட்டிகள், ஒத்தி அந்தூர்லயே பிறந்து அந்தூர்லயே வாக்கப்பட்டவோ, ஒத்தி அயோத்தியில பிறந்து இந்தூர்ல வாக்கப்பட்டவோ, ரெண்டு பேரும் தோழி. இவ எப்ப பார்த்தாலும் சீதையே சொல்லுவோம், எங்க சீதைக்கு எங்கதான் வரன் பிறந்திருக்கோ, அவ என்ன சொல்லுவோம், எங்க ராமருக்கு எங்கதான் வது இருக்காளோ, ரெண்டு பேரும் தோழிதான் இருந்தாலும் எங்க ராமர் வராது, ராமர் அருமைதான் அப்படின்னே சொல்லுவோம். உடனே இவ சண்டை போடுவோம், அவ சொல்லுவோம், நீ ராமரை பார்த்திருக்கியோ, நீ சீதையை மட்டும்தானே நான் பார்த்திருக்கேன், நான் பிறந்தாத்துல ராமரை பார்த்திருக்கேன், பூக்காத்துல சீதையை பார்த்திருக்கேன், அதனால ராமர் தான் ஓ சக்தி அப்படின்னு இவ அவள் நிரூபிக்க முடியாது இல்லையா, அதனால அவ தூவிட்டுட்டா. இனிமே இவளோட பேச்சுவார்த்தை வேண்டாம். ரெண்டாம் பக்கத்து ஆந்தா தோழியா தான் இருந்ததுனால ஒரு சால்ரா பறை உண்டு, சில சமயம் உப்பு பருப்பு அதால வாங்கிக்கிறதும் உண்டு, சில சில சமயம் கமலா கோமலான்னு கூப்பிட்டு பாய்வா. இப்ப அதை உள்பட அடைச்சு விட்டு பேச்சே வேண்டான்னு இருந்துருக்கும் பொழுது வாசல் என்னவோ பெரிய கூச்சல் சப்தம் கேட்டு, என்னன்னு இந்த குட்டி இவளை அயோத்தியிலேருந்து இங்க வாட்டிருக்கலை, இவளுக்கு கோமலான்னு பேரு, இந்தூர்லயே பிறந்து இந்துலேயே வாக்கப்பட்டவளுக்கு கமலான்னு பேரு, இந்த கோமலா இப்படி வாசல் வந்து இப்படி பார்த்தா ராமர்னா, நம்ம ராமர்னா, ஓடி வந்து ராமரை பார்க்கணும் இல்லையா, ஓடி போய் அவளை கூப்பிடா, ஏ கமலா கமலா ஏ கமலி, ஏனா வாசல வந்து பாரு என்ன எங்க ராமர். அவளும் வாசல வந்தா, இவளும் வாசல வந்தா, இப்ப ஜோடியா நிக்கிறான்,
பத்தியா பத்தி யார் வாஸ்தவம் நீ சொன்னதெல்லாம் வாஸ்தவம் நம்பியை காண நங்கைக்கு ஆயிரம் கண் வேண்டும் எங்க சீதைக்கு ஆயிரம் கண் வேண்டும் நம்பியை பார்க்க அப்படி ஒரு அழகுனார் அவசியமா இருக்குல்ல உடனே அவ சொல்றா கொம்பினை காணும் தோர் குரு சீர்க்கும் அன்னதே கொம்புன்னா கொடி கொடி போன்ற சீதாதேவியை பார்க்கறதுக்கு ராமனுக்கும் ஆயிரம் கண் வேணும் அப்படின்னு சொன்னா இவள் கொஞ்சம் ஒரு தங்கு வச்சு பேசுறா அவள் நம்பியை காண அப்படின்னு சொன்னார் ராமனை பார்க்கறதுக்கு சீதைக்கு ஆயிரம் கண் வேணும் இவ என்ன சொல்றாள் கொம்பினை காணும் தோறும் குருசிக்கும் அன்னது ஒரு தரம் இப்படி பார்த்தார்னா ஆயிரம் கண்ணு வேணும் ஒரு தரம் இப்படி பார்த்தார் ராமர் சீதையை பார்க்கறதுக்கு ஆயிரம் கண்ணு வேணும் ராமர் சகசிராட்ச சகசிரதுன்னு ராமர் வேணும்னா வரவழிச்சுப்ப ஆயிரம் கண்ணு வேணும் சீதைய பார்க்கறதுக்கு அப்படின்னு இவள் திருப்பி சொல்ல அப்படிதானே இருக்கா அப்படிதான் திவ்ய தம்பதிகள் அப்படின்னு அத இப்படி கம்பன் வர்ணிக்கிறானே இதுக்கு ஹேது என்ன அப்படின்னு கேட்டா திருமங்கையாழ்வார் தான் இந்த ஜோடிய அவர் தான் முதல் முதல் சேர்த்து பாடினார் அப்புறம்தான் கம்பன் வர்ணிச்சா கம்பன் வர்ணிச்சிருக்கு துளசிதாஸ் வர்ணிச்சா முன்னாடியே மை வண்ணரும் குஞ்சி குழல் பின் தாழகை மக்கரம் சேர்குழை இருபாடிலங்கீகாட எய்வண்ண வெண் சிலையே துணையாய் வந்தாய் இருவராய் ஆய்வம் தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினை அரவிந்தம் அடியும் அக்தே அவ்வண்ணத்தவர் நிலவை கண்டும் தோழியே அவரை நாகாம் தேவர் என்று அஞ்சினோமே மாட மாளிகையில தன் தோழியோடு இருக்கக்கூடிய சீதாதேவி ஸ்ரீராமர் தெருவீதியோட வரார் அவர் நல்ல சிற்பங்கள் அழகா இருந்ததுன்னா பார்க்கத்தான் பாப்பா இவள் மெனக்கட்டு இப்படி எல்லாம் ஒரு நிர்மாணம் பண்ணிருக்கும் போது கண்ண மூடிண்டா வருவா நம்ம பாண்டூரங்கனுக்கு இப்படி எல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னு சந்தோஷம் தானே வரும் அந்த மாடிகள்லாம் இப்படி பார்த்தா அங்க ஒரு அழகான பொம்மை அது மார்பிளா தந்தமா புரியல ரொம்ப அழகா இருக்கு ராமர் பார்த்துட்டார் பார்த்ததும் அந்த பொம்மை இப்படி திரும்புறது கண்ணை செவிட்டுறது அப்படி ஐயோ வேற யாரோ போல இருக்கே ஒரு கால் ஜனகராஜ குமாரி போல இருக்கே அப்படின்னு நினைச்சுண்டு ராமர் பட்டுன்னு இப்படி திரும்பினாரா இதுக்கும் அருமையான வியாக்கியானம் பெரியவாச்சான் உள்ள வியாக்கியானம் இப்படி திரும்பினார் காரணம் சொல்றார் மைவண்ணன் அருங்குஞ்சி குழல் பின் தாழேன்னு அவருடைய குழல் அழகத்தானே வர்ணிச்சா இப்படி வரும்பொழுது முகம்தானே முன்னாடி தெரியும் அந்த முகத்தை தானே முகம் எப்படி இருந்ததுன்னு ஆரம்பிக்கணும் குழல் பின்னாடி தானே இருக்கும் குழல் இப்படி இருக்கும்னு சொல்ல காரணங்கிறதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்றார் இவர் வேற ஓத்தராத்து பொம்மநாட்டி குட்டிகள் எல்லாம் ராமர் பார்த்து பழக்கம் இல்லை அதனால எதிர்ச்சையா கண்ட தென்பட்டுட பார்க்க கூடாதுன்னு அவர் முகத்தை திருப்ப அப்ப அந்த பின் குடிமி சில்னு சுருண்டு சுருண்டு இருக்கிற அழக சீதை பார்த்தாள் அப்படின்னு ஆரம்பம் அது எப்படி இருந்தது மை வண்ண இது பாடசாலை குழந்தைகள் ராமலட்சுமணர்கள் பாடசாலை குழந்தைகளுக்கெல்லாம் தலை செம்மட்டையா தான் இருக்கும் அதெல்லாம் இந்த குழந்தை பாடசாலைக்கு வந்து சேர்ந்துட்ட குழந்தையானாலும் கூட ஹேர் ஆயில் தடவாதே அது குழந்தைகளுக்கெல்லாம் மாசத்துக்கு ஒரு தானே எப்பொழுது எண்ணெய் தேய்ச்சி விடுவா ஹேர் ஆயில் தடவாது அப்படி இருக்க ராமருடைய கூந்தல் எப்படி மை வண்ண கரு 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 கருன்னு
கருப்பா இருக்கு, அந்த கேசங்களை பார்த்தார். அப்புறம் எப்படி இருக்கு, சுகந்தமா இருக்கு, மூக்க தொலைக்கிறது இந்த சுகந்தமா இருக்கு, மைவண்ண நறும், குஞ்சி குஞ்சிதமா இருக்கு. த்ரிசீர்ஷாஹா அப்படின்னு ராமர வால்மீகி சொல்ற, மூன்று தலைன்னு அர்த்தம். தலை மூன்று இல்லை, வியாக்கியானத்தை பார்த்தா வியாக்கியானத்தில் சொல்றா அந்த மூன்று மடிப்பு, இந்த மூன்று மடிப்பு எல்லா கேசத்துக்கும் இருக்குமா, எல்லா கேசத்துக்கும் மூன்று மடிப்பு இருக்கிறதுனாலே குழல் கட்ட மூணு மடிப்பு உள்ளதா இருக்கும் பார்த்தா மூணு மண்டை மாதிரி தோணும். அது மூணு குட்டில குந்தலம், மூணு வளைவு உடையதாக இருக்கும் அப்படிங்கறதான் குஞ்சிங்கிறாரு இங்க. மை வண்ணனரும் குஞ்சி குழல் பின் தாழ கருகருன்னு சுகந்தமா சுருண்ட கேசங்கள் பின் தாழ மகரம், பாண்டுரங்கன் தானே மகர குண்டல தரம், எப்போதும் பாண்டுரங்கன் மகர குண்டல மூல விக்கிரகத்திலேயே, பண்டரிபுரத்துல மூல விக்கிரகத்திலேயே மகர குண்டல தொங்கிறது. மகர குண்டல தர மோகன வேஷா ருக்மணி வல்லப பாண்டவ போஷாம் பாடுறார் புரந்தரதாஸ். மகர குண்டலத்தை சொல்றார் இங்க திருமங்கையாழ்வார். ராமபிரானுக்கு மைவண்ணனரும் குஞ்சி குழல் பின் தாழ மகரும் சேர்கூழை இருபாடிலங்கி ஆட, இப்படி திரும்பினா அப்படி திரும்பினா அந்த மகர குண்டலம் பளிச்சு பளிச்சுன்னு மின்றது. ஐவண்ண வெண் சிலையே துணையாய், இவர்கள் ராஜகுமாரர்களா, ராஜகுமார்கள்னா பின்னாடி பாடி காட்டு சிப்பாய்கள்லாம் வருவாளே, ஒண்ணுமே இல்லையே காலால நடந்து தெரிவீதியோட போறாளே, ஆனால் இவாள் கையில இந்த வில்லு தாங்கிட்டு போறாளே, இது ஒன்னே போற. தசரதன் சொன்னான், நான் வரேன், யானைப்பட வருது, குதிரைப்பட வருது, காலாட்பட வருது, சதுரங்க சேனையோட நான் வந்து யுத்தத்தை நடத்துறேன்னு சொன்னான் இல்லையா, ராமர் தான் வரணும்னு அப்புறம் ராமரை கொடுத்துட்டான். பட அனுப்பணுமா வேண்டாமா, தான் போகும்பொழுது பட கொண்டு வரேன்னா, யுத்தத்துக்கு தான் குழந்தைகள் போறான்னு தெரியும், ரட்ட மடங்கு பட அனுப்ப வேண்டாமோ. விஸ்வாமித்ரருடைய பிரபாவத்தை வசிஷ்டன் சொன்னதும் விஸ்வாமித்ரர் ஒத்தரே போற, அவரே யானைப்பட அவரே குதிரைப்பட, சதுரங்க சேனையும் அவ்வளவு அஸ்திர சஸ்திரங்களும் அவரிடத்துல இருக்கு அப்படின்னு நினைச்சண்டு கொடுத்து அனுப்பிச்சு விட்டான் இல்லையா. அதனால இப்பொழுது இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாடி காட்டு கூட இல்லை, தனியா அப்படி போகும் பொழுது வண்ணவெண் சிலையே துணையாகாய், கையில வந்த பெரிய கோதண்டத்தை கையில எடுத்துட்டு போறார். இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார், ரெண்டு பேராக ஜோடியாக அப்படியே வரும் பொழுது ரெண்டு பேரும் என் முன்னே நின்னார்னு சொல்லணும் இல்லையா, ஒத்தர மட்டும் சொல்றார் நின்னார், பெரியவர் நின்னார். நின்னவர் என்ன பண்ணார்னால் தலையை நிமிர்ந்து என்ன பார்த்தா, சீதாதேவி சொல்றா நிமிர்ந்து சீதையை பார்க்கிறார், சீதையை பார்க்கிறவன்னா ரெண்டு பேரும் பார்த்தான்னு சொல்ல வேண்டாமோ, இல்ல ரெண்டு பேரையும் அவ பார்த்தான்னு சொல்ல வேண்டாமோ, இதுல இருந்தே அவளுடைய திருஷ்டிக்கு இவர் ஒண்டிதான் தெரியவர், இவருடைய திருஷ்டிக்கு அவ ஒண்டிதான் தெரியவளாம். இருவராய் நின்றார், நின்னது ரெண்டு பேர், பார்த்தது ஒத்தர் தான், சீதைய ஒருத்தர் பார்த்தார். பின்னாடி வந்தவர் அண்ணா எங்க பார்க்கிறாருன்னு பார்க்கக்கூடாதா, ரொம்ப தப்பு அது. ஒருத்தர் பார்த்தான்னா அவ பின்னாடி நம்மள என்னன்னு பார்க்கக்கூடாது. அவர் சுவாவம் என்னன்னால் அண்ணா என்ன பார்க்கிறாருன்னு அங்க பார்க்க மாட்டாராம், அண்ணா என்ன எப்படி இருக்காருன்னு பாப்பறா. இப்ப அண்ணா எப்படி இருக்காருன்னு பார்க்கிறார் லட்சுமணர், பார்த்தது சீதையை உண்டி இவர் தான் பார்த்தார். இருவராய் நின்றார், அவர் எப்படி இருந்தது, கைதான் இப்படி முதல்ல தெரியும் வில்ல வச்சிருக்கிறதுனால, கைய பார்த்ததும் கை அரவிந்தம், இந்த கை அப்படி தாமரை போல இருக்கு. இந்த கைய பார்த்ததும் கண்ணையும் பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்து கொஞ்சம் முகத்தை அப்படி திருப்பி பார்த்தா, கைவண்ணம் தாமரை கமலம் வாய்